பக்திக்லீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பக்திக்லீட்ஸை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பெயர்ச்சியுடைய சிறப்பு 12 ராசி 22 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் கூறி வருகின்றேன். குறிப்பாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கொள்கின்றது, கிட்டத்தட்ட 84 நாட்கள். குறிப்பாக ஏன் நம்ம செவ்வாய் பெயர்ச்சியை சிறப்பாக சொல்கிற சோடி பிரசனத்திலுமா அவசியம் கேட்டுக்கொள்ளும். மற்ற ஜோதிடத்தை விட சோனி பிரசனத்தில் செவ்வாய்க்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ராகுக்கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சியினுடைய நன்மை தீமைகளை எல்லாம் இதிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கேடயம், ஒரு கவசம் செவ்வாய் பயிற்சி. அந்த வகையில் பார்க்கும்பொழுது 12 ராசி 22 நட்சத்திரத்துக்கு சோழியை ஒட்டி தனித்தனியாகத்தான் சொல்லி வருகின்றேன். செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 7/9/2022 அன்று செவ்வாய்க்கிழமை மிதுனராசிக்கு பெயர்ச்சிகின்ற செவ்வாய். அது மட்டும் கிடையாது, ஒரு வக்ரகதியாக நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் மிதுனராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வக்ர பெயர்ச்சி அடைகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 84 நாட்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்தர்ப்பம், நல்ல சூழ்நிலை அமையுமானால் அவன் வெற்றியை அடைந்து விடலாம். வெற்றியை அடைந்து விட்டால் மட்டும் போகாது, தக்கு வைத்து கொள்ள வேண்டும். ஒரு நகை வாங்கினால் மட்டும் போகாது, ஒரு வீடு கட்டினால் மட்டும் போகாது, ஒரு திருமண வாழ்வு அமைந்தால் மட்டும் போகாது, அதை தக்க வைத்து கொள்ளும் எவ்வளோ வேண்டும். எப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண வாழ்வு என்ன பொறுத்தவரை கடைசி காலம் வரை நாம் கரம் பிடித்த மனைவியை அவர்கள் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் வரைக்கும் அழைத்து சென்று வாழ்கிற வாழ்க்கையே வாழ்க்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு வீடு கட்டினா அந்த வீடு நமக்கு பிறகு நம் சந்ததி இருக்கும் அதுக்கு விட்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்க போனால் ஒரு நிறுவனத்தை நடத்தினோம்னா நமக்கு பிறகு அந்த நிறுவனம் நஷ்டம் அடையாமல் நம் பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நன்மையும் தீமையும் நம் வாழ்வில் கலந்து தான் இருக்கின்றது. இதற்கெல்லாம் முழு காரணம் செவ்வாய். ஆக இந்த 84 நாட்களில் சற்று கவனமாக பொறுமையாக இருப்போமானால் இந்த செவ்வாய் பயிற்சினால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் வாழலாம். வாழ்க்கையே என்பதை இன்பம் துன்பம் கலந்தது தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டா 3/4 பாதம் சதயம் புரட்டாது. 1, 2, 3 சமீபத்தில் நடைபெற்ற குரு பயிற்சி கூட கும்பத்தில் ஜென்ம குருவாக இருந்து நம் வாழ்க்கையில் கவலை, துன்பம், துயரம் அத்தனைக்கும் மொத்த சொந்தக்காரனாக நம்ம அமைத்து விட்டார். ஊரில் உள்ள விஷங்களை எல்லாம் தான் குடிக்க வைப்பது என்பது போல கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் தந்துவிட்டார். என்னை பொறுத்தவரை பழைய பணம் கொட்டு கொட்டு என்று கொட்டும், அதிர்ஷ்டம் அள்ளித்தரும் என்றும் என்று 100% நல்ல நன்மை தரும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது பொது அப்படிங்கும்போது சிலர் நன்மையாக இருப்பார்கள், சிலர் பலர் துன்பத்தில் இருப்பார்கள். இன்பமும் துன்பமும் கலந்ததே கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நியாயமாக தர்மமாக வாழ்வதற்கான ஒரு வழியை அமைத்து கொள்ள தயங்காதவர்கள், எங்கெல்லாம் அநீதி ஏற்படுகின்றதோ எதிர்த்து போராடுகின்ற தன்மை மிக்கவர்கள். ஆனால் ஏனோ மன தைரியமும் தன்னம்பிக்கையும் இழந்து கலங்கியிருக்கின்ற ஒரு காலகட்டம்தான். அப்படி இந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாகவும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரய சனியாகவும் கடுமையான பாதிப்புகளை தந்துள்ளார். கடுமையான மருத்துவ செலவு, தேவையற்ற செலவு, வம்பு வழக்கு இத்தனையும் சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சி. 84 நாட்கள் இதில் மட்டும் சற்று கவனமாக பொறுமையாக சோழி பிரசனம் சொல்லுகின்ற வகையில் உங்கள் வாழ்வையை உங்கள் மனசையும் எண்ணத்தையும் அமைத்துக் கொள்வீர்களானால் இழந்ததை திரும்ப பெறலாம். எவ்வாறு என்பதை சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். நல்ல மாற்றம் தருகின்ற ஒரு அற்புதமான பயிற்சியாக கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அமைகின்றது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி, நீண்ட தூர பயணங்களில் ஒரு வெற்றி, அரசியலில் முன்னேற்றம், ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு, ஒரு அடி மண் கூட வாங்க முடியாமல் கிளம்பி இருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் சொந்த இடம் வாங்குவதற்கும் புதுமனை புகுவிழா நடத்துவதற்கும் வாங்கிய வீட்டை கட்டி முடிக்க முடியாமல் கலகி நின்ற நிலை மாறி சொந்த வீட்டில் நிம்மதியாக குடி போவதற்குமான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் பயிற்சி கும்பராசிக்கு அமைத்து தருகின்றது. தொட்டதெல்லாம் விரயமாக போன காலம் மாறி உங்கள் வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் சேர்க்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்துக்கு ஏண்டா வர்றோம் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் மாறி குடும்பத்தோடு குதூகலமாக நிம்மதியாக மாறுகின்ற
ஒரு நல்ல நிலையை தருகும் இந்த செவ்வாய் பயிற்சி. ஆனாலும் சற்று கவனமாக இருக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, நாம் வேலை செய்கின்ற இடத்தினுடைய தன்மையும். ஏன் நம்ம ஒரு பேருந்தில் ஏறி அமர்ந்து ஒரு இடமே நோக்கி நகரும் பொழுது கூட புரிந்து கொள்ள வேண்டும். சற்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் வாழ்க்கையில் இழப்பை நிறைய சந்திக்க வேண்டி வரும். புரிந்து கொள்ளுவதற்கு காரத்தன்மை மிக்கவன் தான் செவ்வாய். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல காலகட்டம். கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை இழந்ததை திரும்ப பெறுவதோடு வெளிநாட்டு யோகங்களும், வெளிநாட்டிலே நிம்மதியான ஒரு வாழ்வும், திருமண சந்தர்ப்பத்தையும், குழந்தை மழலை செல்லும் போன்றவற்றையெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் நிகழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரும். நீண்ட நாள் திருமணமாகவில்லை என்று கலைஞர் நின்றவர்கள் கூட திருமணம் கைவிடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். மதில் முனையில் புனையாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வது என்று ஒரு குழப்பமான நிலையில் இருப்பவர்களுக்கு கூட அந்த குழப்பம் நீங்கி தெளிவு தருகின்ற ஒரு நல்ல நிலையை செவ்வாய் தருவாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பார்த்தா அதிகாரத்தன்மை மிக்க ஒரு கம்பீரமான ஒரு கட்டளையிடுகின்ற ஒரு நிலையை தான் தருவார். இன்றைக்கும் அரசு அதிகாரிகளாகட்டும், காவல்துறையாகட்டும், தீயணைப்பு துறையாகட்டும், இராணுவம் போன்றவற்றிலெல்லாம் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் மட்டுமே இருக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் அற்புதமான ஒரு தன்னிலையை உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றார். கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை விட்டதை பிடிக்கின்ற ஒரு நிலையை தருவார். அதே நேரம் நீண்ட தூர பயணங்களையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, சற்று கவனமாக பொறுமையான நிதானமாக இருப்பீர்களானால் எளிதில் வெற்றி பிடித்துவிடலாம். நம்பிக்கை போய் யார் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், யாரையெல்லாம் நான் விளக்க வேண்டும் என்ற நிலை தெரியாமல் தான் தவறான மனிதர்களோட தொடர்பும் நம்பிக்கையும் வைத்து பொன்னையும் பொருளையும் ஏய் மானம் மரியாதையெல்லாம் நாம் இழந்து விட்டோம். இனி இழந்ததை திரும்ப பெற முடியுமா என்றால் கண்டிப்பாக பெற முடியும். இறை அருளும் குருவருளும் இருந்தால் இந்த காலகட்டத்தில் இழந்ததை நீங்கள் திரும்ப பெறலாம். அது பொன்னை மட்டுமல்ல, மண்ணை மட்டுமல்ல, பெண்ணை மட்டுமல்ல, எதையும் கைவிட்டு போன அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை. பெண்களை பொறுத்தவரை சற்று கவனமாக பொறுமையாக நிதானமாக இருக்க கொள்ள வேண்டும். எரிச்சல்களை தவிர்த்து விடுங்கள், கோபதாபங்களை எல்லாம் விட்டு விடுங்கள். நம்ம வாழ்வு இப்படி அமைந்து விட்டதே என்றெல்லாம் கலங்கி விடாதீர்கள். ஆக நம் வாழ்வு இவ்வாறு அமைந்து விட்டாலும் கூட அந்த வாழ்வை செம்மையாக சிறப்பாக அமைத்துக் கொள்கின்ற தன்மை காலம் கடந்து பெண்கள் மத்தியில் நிலவிதான் வருவது. கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னென்னா, நாம் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, நாம் புகுந்த இடம் வேறு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கே அப்பப்போ சொல்ல முடியாத துன்பங்கள் துயரங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரிந்து செல்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட ஒன்று சேருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் செவ்வாய் அமைத்து தருவார். குடும்பத்தில் நிம்மதி தரும். சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒரு மதிப்பு மரியாதை கூடும். பிள்ளைகளுடைய உயர்வு, அது கல்வியாகட்டும் வாழ்வாகட்டும், ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அமைவதை பார்த்து ஆனந்தப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும். அரசு துறையில் ஒரு உயர்ந்த பதவியை நோக்கி நகர்வீர்கள். ஆன்மீகத்தில் ஒரு உன்னதமான நிலையை அடைவீர்கள். புண்ணிய யாத்திரை செல்வதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தரும். அதே நேரம் விரைய செலவை பிரைய சனியை சுப சனியாக மாற்றுகின்ற தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். என இப்போ கும்பராசியை பொறுத்தவருக்கும் இந்த விரைய சனியிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால் கன்னிமார் வழிபாடு, சப்த கண்ணீர் வழிபாடு சிறப்பு. அதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. அருகில் உள்ள சப்த மாதா ஆலயத்திற்கோ சப்த கண்ணீர் ஆலயத்திற்கோ சென்று ஒரு ரவிக்க அதில் நாலு வளையல் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்து பூவோடு கொஞ்சம் நாணயங்களை வைத்து அங்குள்ள வருகின்ற பெண்களுக்கு தானமாக கொடுப்பது அந்த குடும்பத்தினுடைய பெண் சாபம், கண்ணியினுடைய சாபத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். காரணம் என்றால் விரயசனியில் பெண் சாபத்தின் காரணமாக அதிக பாதிக்கப்பட்டவர்களைத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். முடிந்தவரை வெள்ளை கருப்பு அந்த வஸ்திரத்தை மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற வஸ்திரங்களை எல்லாம் தானமாக கொடுத்துத்தான் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, செவ்வாய் மகா கணபதியினுடைய அம்சம். அந்த அங்கார பதவியை வாங்கி தந்தவன் மகா கணபதி. முருகன் ஏதோ தெய்வமாக இருந்தாலும் கூட சகோதர தத்துவத்து காரணகர்த்தா செவ்வாய். ஆக கணபதியும் முருகனும் சகோதரர்கள் அல்லவா, அவருடைய இருவரும் ஒன்று சேர்ந்த செவ்வாய் பயிற்சியில் கும்பராசியினுடைய வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்வார்கள். கவலைப்பட வேண்டாம். அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பழகும் பொழுது, பேசும் பொழுது சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. ஒழுக்கம் இல்லாத, தவறான நடத்தையுள்ள, தவறான பழக்கத்தினுடைய வாழ்விலாக கொண்ட ஆண் பெண் தொடர்பை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. 84 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான, உன்னதமான, எதிர்பாராத திருப்பத்தை தந்து வாழ்க்கையை முன்னேற்ற தருகின்ற ஒரு நல்ல பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி. குறிப்பாக சொல்லப்போனால் பஞ்சமகா புருஷ யோகங்களை தரக்கூடியவன் செவ்வாய். அதில் மிருகமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத தன வரவு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைத்து தருகின்றார் செவ்வாய். கவலைப்பட வேண்டாம். பொன்பொருள் சேர்க்கையோடு மனை வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்படையும், நிம்மதி தருகின்ற செய்யாத பழிக்கிலிருந்து உங்களை விடுபட்டு
ரண ருண விமோசனத்திலிருந்து உங்களுக்கு பாதிப்பிலிருந்து உங்களுக்கு விடுபட்டு ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு காலகட்டம். சற்று கவனமாக இருங்க. ஆண்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் செய்து குடும்பத்தை காப்பதை விட பெண்களும் அதில் ஈடுபடுகின்றார்கள். சற்று கவனமாக இருங்க. சீட்டு நடத்துறது போன்றவற்றையெல்லாம் சற்று கவனமாக இருங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய அந்த நயவஞ்சக பேச்சுக்கு வார்த்தை ஜாலத்துக்கு மயங்கி ஏமாந்து விடாதீர்கள். ஏனென்றால் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் எல்லோருமே நல்லவர்கள் அல்ல. எல்லாருக்குமே மனிதன் போன்ற முகம் இருக்கின்றது. இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் அவிட்ட 3-4 பதம் சதயம் புரட்டாதி 1-2-3 சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பீர்கள். ஆனால் இந்த 84 நாட்களில் 12 ராசி 22 நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசி கும்பராசி.